going to meet a legend today, Simon Sundararaj. He is an Olympian, and we are very less Olympians in India, and he is one among them. And we are going to his hometown, and he was my coach when I was playing. So it will be an honor to meet him, not only as a player, but also as a coach. Coaching going on, when they go into the matches, what were their pep talk from the coaches, when they used to step into the ground, all those things, you know, the small things, how they dealt with that when it was not professional. So that will be more interesting to ask. Sorry, this are working here. இன்னும் ஃபிட்டாக இருக்கீங்களா சார்? இன்னும் அதே அதே மாதிரி இருக்கீங்களா சார்? வச்சு கிணத்துல விழுவிடா அப்படின்னா அப்போ தான் நல்ல செலெக்ஷன் கிடைக்கும்னா கிணத்துல வந்துருக்கும். ரொம்ப மாற்றங்கள் இருக்குது கேமில், நல்லா ஓடுறாங்க, அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க. நான் பார்க்குற மேட்சஸ் எல்லாம் ஈஸி ஃபுட்பால் கிடையாது, ஈஸி ஹார்ட் ஃபுட்பால். போய் டேஷ் பண்ணுறாங்க, அவன் போய் இடிக்கிறான், அவன் ரெண்டு பேரும் அப்புறம் ரெஃப்ரியை முறைச்சிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஜென்ரலாக தான் அட்டாக், நம்மளுடைய அட்டாக் ஸ்ட்ராங்காக ஆகணும்னா யூ மஸ்ட் கோ மோர் தேன் ஃபோர். தேர் ஆர் ஃபோர் டிஃபெண்டர்ஸ், தேர் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பீட் த ஃபோர் டிஃபெண்டர். நல்லா இருக்கிற காலத்தில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கு உள்ள முயற்சி நம்ம செய்யவே இல்லை. ஆமாம், ஓகே, வி ட்ரூ வித் த ஃப்ரான்ஸ். ஆமாம், நாங்கள் தான் கோல் போட்டோம். ஆமாம், லாஸ்ட் மினிட்ல அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். இப்போ ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக் பண்ணணும்னு சொல்லும்போது இப்படி தான் சிக் பண்ணணும்னு புக்கில் இருக்கு, இப்படியே சிக் பண்ணுவாங்க சார். அது அவனுடைய ஓன் வே, யூ மஸ்ட் அலோவ் இட். ஏன்னா அது இதுதான் செய்யணும்னு சொல்லி புக்கில் உள்ளதான் செய்யணும்னு சொல்லிக்கூடாது. பியூட்டிஃபுல். அது மாதிரி கேமில், எல்லாத்து கேம்லேயும் ட்ரிபிள் பண்ணுறவனை ட்ரிபிள் பண்ண அனுமதிக்கணும். அப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஆனால் கூட மூணாவது தடவை சக்ஸஸ். 100% சார். இது சென்னை எஃப்சி சார்பாக எங்களுக்கு, நீங்கள் இது போட்டால் எங்களுக்கு தான் பெருமை, சென்னை எஃப்சிக்கு பெருமை. இது ஆமாம் சார், இப்படி காமிங்க.